இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம், வெல்கம் டு திருப்புமுனை. இன்றைய திருப்புமுனை நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே உற்சாகத்தை கொடுக்கும். இன்றைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதம் முழுக்க நம்ம பேசிகிட்டு இருக்க தீம் இன்க்ளூஷன், சேர்த்து கொள்ளுதல். இந்த இன்க்ளூஷன் பற்றி பேசுகிறதுல நம்ம நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் பேசிட்டோம். அதாவது சமுதாயத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயும் நிறைய வேற்றுமைகள் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி வித்தியாசங்களை பேஸ் பண்ணி பாகுபாடு பார்க்கக்கூடாது. டிஸ்கிரிமினேட் பண்ணுறதோ இல்லைனா ஒருத்தங்களை வந்து வெறுத்து ஒதுக்கிறது, தனிமைப்படுத்துறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஜாதி, மதம், இனம், மொழி இந்த மாதிரி எந்த காரணத்துக்காகவும் யாரையும் நம்ம பிரித்து பார்க்குறதோ இல்லை ஒதுக்கி வைக்கிறதோ பண்ணக்கூடாது. ஸோ இன்க்ளூஷன் அப்படின்றது அதுதான், எல்லோரும் சமமாக இருக்கும், எல்லார்கிட்டேயும் நம்ம வந்து அன்போடும் அரவணைப்போடும் நடந்துக்கணும் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு வரோம். இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக என்ன பேச போகிறோம்னா, நம்மளுடைய ஐடென்டிட்டி, அதாவது நம்மளுடைய அடையாளம், இதை பற்றி தான் பேச போகிறோம். இப்போது யாராவது உங்கள்கிட்ட வந்து உங்களை பற்றி ஏதாவது கேட்குறாங்க, புதுசாக ஒருத்தவங்கக்கிட்ட நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களை பற்றி என்னெல்லாம் சொல்லுவீங்க? உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், அந்த அடையாளத்தை சொல்லி தான் நீங்கள் வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பேர் சொல்லுவீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை செய்கிறீங்க, இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் வச்சு உங்களை அடையாளப்படுத்திக்க முயற்சி செய்கிறீங்க. இந்த ஐடென்டிட்டி, அதாவது அடையாளம், நம்ம எதுக்காக வந்து ஒரு அடையாளத்தை நமக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு இடத்துல நம்மளை ஒரு மாதிரி அடையாளப்படுத்திக்கிட்டால் தான் நம்மளுக்கு அந்த அக்செப்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுனால. அதாவது நீங்கள் படித்தவங்களா, இல்லை ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா, ஆர் இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களா. சம்டைம்ஸ் பணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை கூட சில பேர் அடையாளமாக சொல்லுவாங்க. இல்லை யாராவது ஒருத்தங்களை வந்து ரொம்ப பிரபலமான ஒருத்தங்களை, இது இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சனை வந்து எனக்கு பர்சனலாக தெரியும், அவங்க வந்து எங்களுக்கு ரிலேட்டட், இல்லைனா அவங்க எங்களுடைய ஃப்ரெண்டு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, அக்செப்டன்ஸ்க்காக தான் சொல்கிறாங்க. தன்னை வந்து அவங்க சேர்த்து கொள்ளணும் மற்றவங்க அப்படின்றதுக்காக தான் தங்களை அடையாளப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் இதெல்லாம் யாருன்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் இல்லைனா ரொம்ப பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களாக இருந்தால் அவங்கள சொல்லி தங்களை அடையாளப்படுத்திக்குவாங்க. ஸோ இது எல்லாமே பேஸ் என்ன அப்படின்னா, சேர்த்து கொள்ளுதல், தன்னை வந்து ஒருத்தங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுடைய அடையாளம், ஐடென்டிட்டி அப்படின்றது இந்த மாதிரி காரியங்கள்லேருந்து வர்றதில்லை. கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம யாராக இருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு முதல்ல தெரியணும். ஸோ அடையாளம் அப்படின்னு பேசும்போது நம்ம இதெல்லாம் தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் வருது, இந்த பாடலை பாருங்கள், தொடர்ந்து நம்ம இதை பற்றி பேசலாம். ஸ்நேகம் நல்கி காத்திடுங்க தத்தாவல்லையோ, என்னை உள்ளம் கையில் தாங்கிடுங்க தாதரல்லையோ, என்னை தெய்வம் ஸ்நேக தெய்வம், என்னை தெய்வம் ஸ்நேக தெய்வம், என்னை ஜீவன் நல்கி வீண்டெடுத்த குஞ்ஞாடல்லையோ, இன்னும் ஸ்நேகம் நல்கி தெய்வம் ஸ்நேக தெய்வம்.
ஒரு அருமையான பாடலை கேட்டோம் இல்லையா. இந்த பாடல் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இதே மாதிரி பாடல்களை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் டெடிகேட் பண்ண விரும்புனீங்கன்னா www.cbnindia.org/cbnofferings இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டெடிகேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, எந்த நேரம் வேணாலும் இந்த பாடல்களை நீங்கள் கேட்க விரும்புனீங்கன்னா யூடியூப்பில் சிபிஎன் இந்தியா அப்படின்ற சேனல் போங்க. அதில் கிறிஸ்டியன் ஹிம்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய அடையாளம், அதாவது ஐடென்டிட்டி, இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு சாட்சியை கேட்கலாம். இவங்க வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வீட்டு வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாளில் அதையே தன்னுடைய அடையாளமாக மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இவங்க வாழ்க்கையில் வந்த பிறகு இவங்களுடைய அடையாளம் மாறிடுச்சு, வாழ்க்கையும் மாறிடுச்சு. வாங்க இப்போ இவங்க சாட்சியை கேட்கலாம். மத்திய பிரதேசத்தை சேர்ந்த சரோஜ் அகிர்வார் தனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து தன்னுடைய பெற்றோர் தங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்க முடியாத நிலையில் இருப்பதை பார்த்தார். நான் கொஞ்சம் பெரியவளானதும் மற்ற வீடுகளில் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். வீட்டை பெருக்குவேன், பாத்திரங்கள் விளக்கி கொடுப்பேன். ஏன்னா எங்க வீட்டு நிலைமை அப்ப சரியில்லை, எங்க சூழ்நிலை சரியில்லாம தான் இருந்துச்சு. சில சமயம் நான் யோசிப்பேன், நாங்க மட்டும் நல்லா இருந்திருந்தோம்னா நானும் ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சிருப்பேன். ஏன்னா ஸ்கூலுக்கு போற பசங்களை பார்த்தா எனக்கும் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். நான் எங்க வீட்டு சூழ்நிலை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கேன். அந்த நேரத்தில் ஒருவர் இவரை தன்னுடைய வீட்டு வேலைக்கு அமர்த்தி கொண்டார். வீட்டு வேலை செய்ய ஆரம்பித்த கொஞ்ச நாளில் ஒரு நாள் அந்த வீட்டிலிருந்து ஒரு பாட்டு பாடும் சத்தம் கேட்டது. அங்க இருந்து நிறைய பேருடைய குரல் கேட்டுச்சு. அவங்க தேவனுடைய பாட்டு பாடுவாங்க. அதுல எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும், சத்தத்தை உயர்த்துவோம் கை தட்டுவோங்கிற பாட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் போய்கொண்டே இருந்தது. சரோஜ் அந்த வீட்டில் இருந்தபடியே வேலை செய்வதோடு படிப்பதையும் எழுதுவதையும் கற்றுக்கொண்டார். ஒரு தடவை பிரேயர் மீட்டிங் இருந்துச்சு, அதுக்கு முழு குடும்பமும் கிளம்பினாங்க. அவங்க கிட்ட நானும் வரேன்னு சொன்னதும் சரி வான்னாங்க. அப்பதான் முதல் முறையா நான் பிரேயர் மீட்டிங்க்கு போனேன். நான் அப்படி ஒரு சூழ்நிலையை அது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அது ரொம்ப நல்லா இருந்தது. அங்க இருந்த எல்லாருமே தேவனை நினைச்சு பாட்டு பாடி ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. அங்க நான் நிறைய சாட்சிகள் கேட்டேன். அதோட அங்க இருந்தவங்க தேவனால மட்டும்தான் அவங்களோட எல்லா கவலையில இருந்தும் விடுதலை தர முடியும்னு சொன்னாங்க. அவர் சமாதானத்தின் தேவன். அவரால மட்டும்தான் நம்ம ஏழ்மைய சரி பண்ண முடியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவரால மட்டும்தான் எங்க லைஃபையே மாத்த முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தேவனை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறமா படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு புக்கு கொடுத்தாங்க. அது என்னன்னா ஒரு புதிய ஏற்பாடு. நான் வீட்டுக்கு வந்ததும் புதிய ஏற்பாடு படிக்க ஆரம்பிச்சேன். நான் படிக்க படிக்க தேவனால மட்டும்தான் நம்மளோட சூழ்நிலையை மாத்த முடியும், என் வாழ்க்கையை மொத்தமா மாத்த முடியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா தேவன் எல்லாரையுமே நேசிக்கிறாரு, அவர் எல்லாரையும் சமமா தான் பாக்குறாரு. அதுக்கப்புறம் நான் என் வேலையை விட்டுட்டு ஒரு மால்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். தன்னுடைய வேலையை செய்து கொண்டே சரோஜ் சிறிது நாளைக்கு பிறகு சரோஜ் ஒரு சர்ச்சுக்கு செல்ல ஆரம்பித்தார். அங்க எல்லாரும் சேர்ந்து ஆராதனை பண்ணுவோம். அங்க யாரும் பெரியவங்களும் கிடையாது, சின்னவங்களும் கிடையாது, ஏழை பணக்காரங்கன்னு கிடையாது. எல்லாரும் சேர்ந்து தேவனை ப்ரே பண்ணுவோம். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஒரு நாள் பைபிள் வாசிச்சிட்டு இருக்கும் போது ஒரு வசனம் கண்ணுல பட்டுச்சு. எசாயா 43:1.
இந்த வசனத்தை படிச்சதுக்கு அப்புறமா தேவன் என்கிட்ட சொல்றாரு, பயப்படாத, ஏன்னா அவரு என்ன தன்னுடைய கையால அவரு படைச்சிருக்காரு. அவர் என் பேரு சொல்லி அழைக்கிறாரு. நான் அவருடையவள். அவர் என் அப்பாங்கிற ஃபீலிங் வந்துச்சு. அதை படிச்சு நான் சந்தோஷமாயிட்டேன். என் மனசால நான் தேவனை ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவன் சொன்ன வழியில மட்டும்தான் நடக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். தேவனுடைய பார்வையில் நாம் எல்லோருமே சமமாகத்தான் இருக்கிறோம். இதுதான் உண்மை. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையால் சரோஜ் ஒரு தன்னம்பிக்கையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. என் குடும்பம் இப்ப நல்லா இருக்கு. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் தேவனுடைய கிருபையால நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல பல வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் சர்ச் சைட்ல இருந்து ஷார்ட் டேர்ம் பண்ணவும் சான்ஸ் கிடைச்சது. தேவனோட கிருபையால நான் சர்ச்சோட சேர்ந்து தேவனுக்கு மகிமையை தர முடியுது. சரோஜினுடைய இந்த சாட்சி ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. நம்மளும் அவரை போலவே நிறைய தடவை இந்த அடையாளம், அதாவது ஐடென்டிட்டி அப்படின்ற பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம். பல நேரங்களில் மற்றவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, எதுக்குமே தகுதியானவங்க நம்ம இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளை நாமே ரிஜெக்ட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்களா? தேவன் உங்களை ரிஜெக்ட் பண்ணல. உங்களுக்கு எல்லா விதமான தகுதிகளும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரணும்னா கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருக்காரா? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கீங்களா? இந்த கேள்விகளுக்கு பதில் ஆமான்னு இருந்ததுன்னா நிச்சயமாக யூ ஆர் அக்செப்டட் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட், நம்ம படிப்பு, இல்லைனா நம்ம செய்கிற வேலை, இல்லைனா நம்மளுக்கு யாரெல்லாம் தெரியும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை ரிலேட்டிவ்ஸில் யாரெல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க, விஐபிஸ் இருக்காங்க, இதெல்லாம் வச்சு உங்களுடைய அடையாளம் ஐடென்டிட்டியை நீங்கள் தீர்மானிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ஐடென்டிட்டி கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது, அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் உங்களுடைய ஐடென்டிட்டி. அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த சம்பவம் இப்போ நான் சொல்ல போகிறது நம்ம எல்லாருமே கூட பர்சனலாக ஃபீல் பண்ணியிருப்போம். என்னென்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷமாக ஃபாரின் போயிருந்தார். 2-3 வருஷம் ஃபாரின்லலாம் இருந்துட்டு திரும்ப வந்தார். வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது அவருடைய பேச்சு, பிஹேவியர், அவர் ட்ரெஸ் பண்ணியிருக்கிற ஸ்டைல், இந்த மாதிரி எல்லாமே மாறி போயிருந்தது. அவர் வேறு ஆளாக இருந்தார். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, ஏன் இந்த மாதிரி நீ இருக்க, நீ வேறு ஆள் மாதிரி இருக்கியே அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாங்க, ஆமாம், நான் புதுசாக ஒரு நாட்டுக்கு போனேன். அந்த நாட்டில் வந்து எனக்கு யாரையுமே தெரியாது. அவங்களாம் என்னை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் அவங்கள மாதிரி இருந்தால் தான் என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றதுக்காக நான் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க பேசுகிறது, அவங்க பிஹேவியர், அவங்க ட்ரெஸ் பண்ணுறது, இதெல்லாம் நான் அவங்கள மாதிரியே ஃபாலோ பண்ணேன். அது எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது. அவங்களில் ஒருத்தராக என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி தான் என்னால் இத்தனை வருஷம் அவங்க சர்வைவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு நம்மெல்லாம் கூட அந்த மாதிரி தான் இருக்கும். மேபி நம்ம வேறு நாட்டுக்கு, வேறு ஊருக்கு போகாமல் இருக்கலாம். பல நேரங்களில் நம்மளை மற்றவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபேக் லைஃப் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். கலாத்தியர் 3:26-28 நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். பவுல் அப்போஸ்தலர் சர்ச்சுக்கு சொல்கிறார், அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டால் எந்த வித்தியாசமும் இல்லை, நம்ம எல்லோரும் சமமாக இருக்கோம், எல்லோரும் ஒன்றா தான் இருக்கும். அந்த காலத்தில், அதாவது கிறிஸ்து இருந்த காலத்தில், பெண்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. அவங்கள வந்து மனிதர்களாக கவுண்டே பண்ண மாட்டாங்க. ஒரு இடத்துல இவ்வளோ பேர் கூடியிருக்காங்க அப்படின்னா அதில் ஆண்களை மட்டும்தான் கவுண்ட் பண்ணுவாங்க, பெண்களையும் குழந்தைகளையும் கவுண்டே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு சமமான ரைட்ஸும் அவங்களுக்கு கொடுக்கப்படலை. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே எல்லோரும் சமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு செக்யூரிட்டி கிடைக்கும், நிம்மதி இருக்கும். மற்றவர்களுக்காக, மற்றவங்க உங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபேக்கான வாழ்க்கை, அதாவது பொய்யான வாழ்க்கை நீங்கள் வாழணும்னு அவசியம் இல்லை. மற்றவங்க உங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இல்லாத விஷயங்களை இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்கன்னா உண்மையிலேயே சந்தோஷம் உங்களுக்கு அதில் கிடைக்காது. ஸோ கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யார், உங்கள் அடையாளம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா ரொம்ப தைரியமாக, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களால் இருக்க முடியும். உங்களுக்கு இதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா, இல்லைனா ஜப உதவி வேணும்னா சிபிஎனுக்கு கால் பண்ணுங்கள். 9910401010 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். திருப்புனை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். நம்ம
நண்பர்களே, நீங்க மற்றவர்களுக்காக ஜெபம் செய்யறதுக்கு விரும்புறீங்களா? சிபிஎன் பிரேயர் லைன்ல ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பேர் எங்களுக்கு போன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ஆங்கிலம், ஹிந்தி மற்றும் உங்களோட வட்டார மொழிகள்ல ஜெபம் செய்யலாம். பிரேயர் வாலண்டியரா நீங்க சேர விரும்புனீங்கன்னா www.cbnindia.org க்கு போங்க. கனெக்ட் வித் அஸ் கிளிக் பண்ணுங்க. அதுக்கு கீழே தி பிரேயர் லைன் வாலண்டியரா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஜபத்துக்காக கை கொடுக்கிற ஒருத்தரை வச்சு ஜபம் இந்த உலகத்தையே அசைக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வெல்கம் பேக் டு திருப்புமுனை. நம்மளுடைய அடையாளம் என்னவா இருக்கு, நம்ம ஐடென்டிட்டியை நம்ம எங்கேருந்து பெற்றுக்கொள்கிறோம், இதெல்லாம் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா மற்றவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக பல நேரங்களில் நம்ம ஒரு ஃபேக்கான வாழ்க்கை வாழ்கிறோம். ஸோ நம்ம அடையாளம் தேவனுக்குள்ளே இருக்குது, கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஜெபம் செய்வோம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் நல்ல வருகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இதில் யாரெல்லாம் ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸில் இருக்காங்களோ அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். தங்களுடைய உண்மையான ஐடென்டிட்டி உமக்குள்ளே இருக்குது, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியட்டும். எல்லா காரியங்களுக்கும் நீர் அவர்களை தகுதிப்படுத்திருக்கிறீர். உங்களுடைய ரத்தத்தினால் நீங்கள் எங்களை வாங்கியிருக்கிறீங்க. நாங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்களாக இருக்கோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கோம் அப்படின்றத எங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு வெளிப்பாடு தாங்க. நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக நீர் அவர்களோடு பேசும். மற்றவர்களுக்காக ஒரு பொய்யான வாழ்க்கை வாழாமல் உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் உமக்குள்ள உம்முடைய பிள்ளைகளாக இருக்கவும் உதவி செய்யுங்க. மற்றவர்களை அக்செப்ட் பண்ணிக்கவும், அரவணைப்போடு நடந்து கொள்ளவும், இன்க்ளூட் பண்ணவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கான ப்ரேயர் டிப்ஸ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஐடென்டிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அடையாளத்தை பற்றி பேசுகிறோம். நீங்கள் எப்போவுமே பைபிள் படிக்கணும் அப்படின்ற ஒரு ரொட்டீனை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக டெய்லி பைபிள் படிங்க. அப்படி பைபிள் படிக்கும் போது சில வசனங்கள் நிச்சயமாக உங்கள் கூட பேசும் இல்லையா. வசனங்கள் மூலமாக நம்ம கூட தேவன் பேசுகிறார். நம்ம யார், தேவனுக்குள்ளே நம்ம என்னவாக இருக்கோம், இது எல்லாமே பைபிள் வசனங்களில் நம்மளுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து உங்களுடைய டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. என்றைக்காச்சும் லைஃப்பில் நீங்கள் வந்து ரொம்ப டிஸ்கரேஜ்டாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை யாருமே உங்களை அக்செப்ட் பண்ணிக்கல, ரிஜெக்டடாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போல்லாம் அந்த வசனங்களை எடுத்து பாருங்கள். மற்றவங்க சொல்கிறது, உங்களை சுற்றி நடக்கிறது, இதெல்லாம் போய் தேவனுடைய வார்த்தை உங்களை பற்றி என்ன சொல்லுதோ அது மட்டும்தான் உண்மை, அதுதான் சத்தியம். அப்படி நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மைண்ட் செட் மாறிடும். இதுதான் இன்றைக்கான ப்ரேயர் டிப்ஸ். அடுத்ததாக இன்றைக்கு வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஒன்று பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளை அப்படின்றது தான் நம்மளுடைய உண்மையான ஐடென்டிட்டி. அதுதான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே வரணும். சரி, இப்போ அடுத்ததான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்க போகிறோம். பிரேக் அப்புறமா சிபிஎன் ஃபவுண்டேஷனுடைய சர்வீசஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். Thank you.
வெல்கம் பேக் டு திருப்புமுனை. இன்றைக்கி நம்ம நம்மளுடைய ஐடென்டிட்டி பற்றி பேசிகிட்ருக்கோம். கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு இருக்கக்கூடிய அடையாளம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றது தான். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அதுதான் நம்மளுக்கு உண்மையான தைரியத்தையும் செக்யூரிட்டியும் கொடுக்கும். சிபிஎன் ஃபவுண்டேஷன் நிறைய சேவைகளை செஞ்சுட்டு வரும் இல்லையா. அந்த வகையில் இப்போது கிளைமேட் சேஞ்ச்னால என்னென்ன மாதிரி பாதிப்பு வருது, இதில் நம்ம என்னவெல்லாம் பண்ண முடியும், எப்படியெல்லாம் நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், இதெல்லாம் பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் விபா சக்தேவ். நாம் உபயோகப்படுத்தின வேஸ்டேஜ் பொருளை ரெஸ்பான்சிபிளாக எப்படி அகற்றணுங்கிறத பற்றி ஷேர் பண்ண இப்போ நான் விரும்புகிறேன். அதாவது பொதுவாக குப்பைகளை தூக்கி வீசுகிறப்ப எல்லாத்தையும் கலந்து பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஈரமான குப்பை, காஞ்ச குப்பை, எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு இது எல்லாத்தையும் இது போல் கலந்து நாம் தூக்கி போட்டுடுறோம். அது எல்லாமே ஈரமாகிறப்போ பழங்கள், காய்கறிகள், பால் கவர், மெடிசன், சானிட்டரி நாப்கின் இது போல் இருக்கிற பொருள் எல்லாம் நாம் மறுசுழற்சி பண்ணவே முடியாது. இது ரொம்பவே பெரிய வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா இந்த வேஸ்ட் எல்லாமே நம்மோட ரிசோர்ஸ். காஞ்சு போன வேஸ்ட்டும் ஒரு ரீசோர்ஸ், ஈரமாக இருக்கிற வேஸ்ட்டும் ஒரு ரீசோர்ஸ் தான். அதாவது இந்த வேஸ்ட்டு எங்கே உற்பத்தி ஆகுதோ அங்கேயே அதை தனித்தனியாக பிரிச்சிட்டோன்னா காஞ்ச வேஸ்ட்டுகளை தனியாக ஈரமான எலக்ட்ரானிக் தீங்கை ஏற்படுத்துகிற வேஸ்ட்டுகளை செப்பரேட்டாக நாம் பிரித்து வைக்கணும். நம்ம கிச்சன்லேருந்து வர காய்கறிகளை அதை நாம் உரமாக மாற்றிடலாம். அதை நாம் நம்மளோட மரங்களுக்கும் காய்கறி நல்லா வளர்கிறதுக்கு தோட்டங்கள்லேயும் நல்லா பழங்கள் வளர்கிறதுக்குமே அதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மோட சொந்த தோட்டத்திலேயே உரத்துக்காக எந்த ஒரு பணமும் செலவு பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட் வளர்க்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோல் காஞ்சு போன வேஸ்ட்டுகளை ரீசைக்கிள், அதாவது ரீசைக்கிள் பண்ணுற சரியான இடத்துக்கு நாம் அனுப்பினோம்னா பிளாஸ்டிக் பண்ணுறவங்க மறுபடியும் அதை உருக்கி பிளாஸ்டிக்காக மாற்றிடுவாங்க. கிளாஸ்லேருந்து மறுபடியும் கிளாஸாக மாற்றிடுவாங்க. மெட்டல்லிருந்து மறுபடியும் மெட்டல் செய்யலாம். பேப்பர்லேருந்து பேப்பர். அதோட இந்த எல்லா ரிசோர்ஸும் மறுபடியும் ரெக்கவர் நாம் பண்ணிடலாம். அதோட நாம் இந்த பூமிக்கு எத்தனை ரிசோர்ஸை நம்மால் காப்பாற்ற முடியுமோ அதை ரீயூஸ் பண்ண முடியுமோ, ரீசைக்கிள் பண்ண முடியுமோ அதை நாம் செஞ்சிடணும். எல்லாத்துக்கும் மேலே நமக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் நாம் யூஸ் பண்ணணும். அதனால் முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை முதல்ல நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை நீங்கள் வாங்காதீங்க. எங்கிட்ட தான் பணம் இருக்குது, எங்கிட்ட ஆப்ஷன் இருக்கிறதுனால நாம் நிறைய வாங்கணும் மட்டும் நினைக்காதீங்க. இதைத்தான் நாம் முதல்ல கற்றுக்கணும். உங்கள் லைஃப் ஸ்டைலை ரொம்ப சிம்பிளாக ஆக்கிக்கிங்க. நாம் காஞ்ச குப்பைகள், ஈரமான குப்பைகள், இந்த எலக்ட்ரானிக் குப்பைகள் இது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிக்கிறப்போ நாம் அதை உரமாக தயாரிக்கிற ஒரு விஷயமாக அது ஆகும். அதாவது உங்கள் தோட்டத்துக்கு, உங்கள் பார்க்குக்கு, உங்கள் மரங்களுக்கு உரமாக நாம் அதை யூஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு நாம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சோம்னா நாம் நம்ம பூமியை அழிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்மால் எப்படி ரெக்கவரி பண்ண முடியாது. சிபிஎன் ஃபவுண்டேஷன் எப்படி கம்யூனிட்டியில் போய் கிளைமேட் சேஞ்ச் பற்றியும் நம்ம என்வாயர்மெண்ட்டை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றத பற்றியும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க, ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்க வாலண்டியர்ஸாக வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராமில் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய நீங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நீங்களும் வாலண்டியராக சேரலாம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா சிபிஎன் பார்ட்னராக மாறுறதுக்கு www.cbnf.org அப்படின்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு அனுப்பலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்மளுடைய அடையாளம் ஐடென்டிட்டி என்னவாக இருக்குது அப்படின்றத பற்றி பேசணும். நம்ம எல்லோரும் ஒரு ஐடென்டிட்டியை ஏன் வச்சுக்கிறோம்னா எல்லோரும் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ மற்றவங்களுக்கு அக்செப்டன்ஸை நம்ம கொடுக்கணும், அன்பும் அரவணைப்பும் கிடைக்கணும், எல்லோரையும் இன்க்ளூட் பண்ணணும். இதை தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேசணும். கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கு என்ன அடையாளம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக ஒரு இனிமையான பாடல் வருது, பாடலை பாருங்கள். மீண்டும் நாளைக்கு திருப்புன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளெஸ் யூ. தரணியே அன்பாய் ஏசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் ஏசுவுக்கு சொந்தமாக்குவோம்.
அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளி கற்கு பாற்றமாக உதவி செய்வோம். பசியுற்றோர்க்கு பிணியாளி கற்கு பாற்றமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் இறைந்து தம்மை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. உசித சொந்தமாக்குவோம்.